ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு வீடியோவில் நாம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உங்களுக்கு சைனஸ் பிரச்சனை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த உணவுகளை சாப்பிடக்கூடாது, இல்லைனா அந்த சைனஸ் பிரச்சனை மோசமாயிடும். அதை பற்றி தான் நாம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு அடிக்கடி மோசமான தலைவலியோட மூக்கில் ஒழுகிறது, அதுக்கப்புறம் வந்து மூக்கடைப்பு, முகத்தில் வலி, இது மாதிரியான பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வந்தீங்கன்னா அது சைனசைட்டிஸோட அறிகுறியாக தான் இருக்கும். சைனசைட்டிஸ்ன்றது சைனஸ் காற்றுப்பைகளில் இருக்கக்கூடிய திசுக்களோட வீக்கம் இல்லைனா அழற்சின்னு சொல்லலாம். சைனஸ் பைகள் திரவத்தால் நிரப்பப்பட்ட அடைக்கப்படும் போது அங்க வந்து கிருமிகள் வளரவும் தொற்றுக்களை ஏற்படுத்தவும் அனுமதிக்குது. பொதுவான சளி, ஒவ்வாம, அப்புறம் நாசி அழற்சி, அதுக்கப்புறம் வந்து விலகின செப்டம், இது எல்லாமே சைனஸ் அடைப்பை ஏற்படுத்துறதுக்கு பொதுவான நிலைமைகளா இருக்கு. உடல் அழற்சியை உண்டாக்கக்கூடிய உணவுகள் சைனஸ் சவ்வுகளை பாதிக்குமான ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிக்க முயற்சி செஞ்சுட்டு வராங்க. உங்களுக்கு மூக்கு ஒழுகிறது இருக்கும் போது உடல்ல அதிக சளியை உருவாக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்டீங்கன்னா அது நிலைமைய மோசமாக்கும். என்ன மாதிரியான உணவுகள் நான் சொல்றேன் இப்ப. யோகட், யோகட் வந்து பால்ல இருக்கக்கூடிய கேசின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள், சளியை உடனடியாக உருவாக்கி மூக்கடைப்பை ஏற்படுத்தக்கூடியது தான் இந்த யோகட். அதனால சைனஸ் பிரச்சனை இருந்துச்சுன்னா குளிர்காலத்தில் யோகட் அப்புறம் தயிர் சாப்பிட்றதை தவிர்த்துருங்க. ரெண்டாவதா குளிர்பானங்கள். சைனஸ் பிரச்சனை உங்களுக்கு இருந்துச்சுன்னா குளிர்பானங்கள் அருந்துறதை முற்றிலுமாக தவிர்த்துருங்க. குளிர்ச்சியான உணவுகள் அப்புறம் குளிர்ச்சியான பானங்கள் வீக்கத்தை உண்டாக்குறதோட அழற்சியையும் அதிகரிக்கும். கூடுதலாக சுத்திகரிக்கப்பட்ட சர்க்கரை, அதுக்கப்புறம் குளிர்பானங்களான கோலா, இது மாதிரியான பொருட்களை வந்து செயற்கை செவியூட்டிகள் தீங்கி விளைவிக்கக்கூடிய பாக்டீரியாக்களோட வளர்ச்சியை ஊக்குவிச்சு சளியோட உற்பத்தியை அதிகரிக்கும். மூணாவதா வாழைப்பழம். வாழைப்பழம் ஒரு ஆரோக்கியமான உணவுப் பொருள் தான். இந்த பழத்தை சைனஸ் பிரச்சனை இருக்கிறவங்க தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. வாழைப்பழத்தை சாப்பிட்டா சிலருக்கு ஹிஸ்டமினை தூண்டி உடல்ல சளியோட உற்பத்தி அதிகரிக்கும். ஹிஸ்டமின்றது ஒவ்வாமையை எதிர்கொள்ளும் போது உடல் செல்கள் வெளியிடக்கூடிய ஒரு கெமிக்கல். இது மூக்கு ஒழுகிறது, அதுக்கப்புறம் தும்மல், இது மாதிரியான ஒவ்வாமை அறிகுறிகளுக்கு காரணமா இருக்கு. அடுத்ததா சாதம். இரவு நேரத்துல சாதத்தை சாப்பிடாதீங்க, ஏன்னா இதுல குளிர்ச்சி பண்புகள் இருக்கிறதால சைனஸோட அழற்சியை தூண்டி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதோட சைனஸ் பிரச்சனை இருக்கிறவங்க இரவு நேரத்துல பழங்கள் சாப்பிடுறதையும் தவிர்க்கணும். அடுத்ததா மோடோ சோடியம் குளுட்டமேட். இது ஆசிய உணவுகள், அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரியான உணவுகளில் பயன்படுத்தக்கூடிய ஒரு சுவையை அதிகரிக்கக்கூடிய உணவு சேர்க்கை. ஏற்கனவே சில ஆய்வாளர்கள் மோனோசோடியம் குளுட்டமேட் வந்து கல்லீரலோட ஆரோக்கியத்தை பாதிக்கணும், நாள்பட்ட அழைச்சியை தூண்டணும் எச்சரிச்சுட்டு வராங்க. அடுத்ததான் மாட்டிறைச்சி. மாட்டிறைச்சியில் புரோட்டீன் வந்து அதிக அளவில் இருக்கு. இது உடல்ல சளியோட தேக்கத்தை அதிகரிச்சு உங்களுக்கு இருக்கக்கூடிய சைனஸ் அறிகுறிகளை மேலும் மோசமாக்குது. அதனால இந்த மாதிரியான மாட்டிறைச்சி நீங்க உண்றதை கண்டிப்பா தவிர்த்தாகணும். அடுத்ததான் தக்காளி. விட்டமின் சி அதிகம் நிறைஞ்ச தக்காளியில உடல்ல ஹிஸ்டமினை தூண்டி அதிக அளவு சளியை உருவாக்கத்துக்கான வழியை வகுக்குது. அதோட தக்காளியில அதிக அளவு அசிட்டிக் இருக்கிறதால அது ஆசிட் ரிஃப்ளக்ஸ் பிரச்சனை உள்ளவங்களுக்கு நல்லதே கிடையாது. மேலும் வயிற்றுல சுரக்கக்கூடிய அமிலம் வந்து தொண்டைக்கு பயணிச்சு வரும்போது அது தொண்டையில வீக்கத்தை உண்டாக்குறதோட சளியோட ஒட்ட வச்சிடுது. இந்த வீடியோல நான் சொன்ன உணவுகளை நீங்க கட்டாயமா தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. உங்களுக்கு சைனஸ் பிரச்சனை இருந்ததுன்னா கண்டிப்பா இந்த உணவுகளை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்க. இந்த உணவுகளால உங்களோட சைனஸ் பிரச்சனை அதிகமாகி மூக்கு ஒழுகிறது, தும்மல், அதுக்கப்புறம் வந்து முகத்துல வீக்கம் ஏற்படுறது, இது மாதிரியான பிரச்சனைகளை நீங்க அதிகமா சந்திக்க நேரிடும். அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த குளிர்காலத்தில் இந்த உணவுகளை தவிர்க்க பாருங்க. இதனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் ரொம்ப அதிகம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது மூலமா நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா நோட்டிபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.